الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن الله من الذي يرهليه சகோதர சகோதரிகளே பாவமன்னிப்பும் கடைசி பத்தும் என்ற தலைப்பினூடாக சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் பாவ என்பது அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய மிக பெரும் அருள்களில் ஒன்றாக இருக்கிறது மிகப்பெரும் கொடைகளில் ஒன்றாக இருக்கிறது மன்னிப்பே இல்லை என்றிருந்தால் பாவங்களுக்கு மத்தியில் படைக்கப்பட்ட நாம் எமது நிலை எவ்வாறு இருந்திருக்கும் அதே நேரத்தில் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அபுல் ஆலமீன் எமக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகிறான் பல காலங்களை தருகிறான் கலன் பல நேரங்களை எமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாவ மன்னிப்புகளுக்காக வாயில்கள் திறக்கப்பட்ட மாதமாகிய இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் விட்டிருக்கிறோம் இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது பாவ மன்னிப்புக்காக வேண்டியே எமக்கு தரப்பட்ட மாதமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இறைவன் மன்னிப்பை வைத்திருக்கிறான் ரமதானுடைய மாதத்திலே சில சிறப்பான அமல்களை வைத்திருக்கிறான் அந்த அமல்களுக்கு ரபுல் ஆலமின் பல கூலிகளை எமக்கு தந்திருந்தும் அந்த கூலிகளை தந்துவிட்டு இன்னும் அதிகமாக ஒன்றை தருகிறான் அதுதான் பாவ மன்னிப்பு முகாரி முஸ்லிமிலே பதிவாகியிருக்கக்கூடிய இந்த செய்தி அபுகுரை அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் ஈமானன் யாரொருவர் ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்கிறார் அல்லாவுடைய அல்லாஹ் அவருக்கு கொடுக்க இருக்கின்ற ஏற்பாடுகளை நம்பிய நிலையில் நன்மையை எதிர்பார்த்த நிலையில் யார் நோன்பு நோட்பாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு அக்பர் இந்த நோன்புக்கு இது மாத்திரமா நன்மை இல்லை இறைவன் பல நன்மைகளை கொடுக்கிறான் கொடுத்துவிட்டு விசேஷமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறான் அதே போன்று அதே ஹதீஸ் தொடரிலே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வமன் காம லெய்லத்தல் கதிரி ஈமானன் வஹ்தி சாபன் ஒஃபிர் அலகு மாத கத்தமின் தன்பிஹி யார் ஒருவர் லெய்லத்துல் கதிருடைய இரவிலே இறைவனால் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவைகளை நம்பிய நிலையில் நன்மையை எதிர்பார்த்த நிலையில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறார் இன்னும் ஒரு செய்தி வருகிறது மன்காமதானன் தன்பிக் ரமதானில் யாரு நின்று வணங்குகிறாரோ அவருக்கும் அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ரமதான் எம்மை வந்தடைந்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா எம்மை கழுவி சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி எமது பாவங்களை நீக்கி அன்று பிறந்த பாலகனை போன்று ரமதான் எம்மை விட்டும் பிரிகின்ற நேரத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்றொரு நோக்கந்தான் அல்லாஹுடைய பேரருள் பின்னால் சொல்கின்ற ஹதீஸின் மூலமாக தெளிவாக விளங்கும்

அடிக்கடி சொல்வார்கள் இன்னொரு ஜும்மா வரைக்கும் ஒரு ரமதான் இன்னொரு ரமதான் வரைக்கும் இவைகளெல்லாம் இவைகளுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கின்றன என்று அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் எம்மை படைத்திருப்பது அவனை வணங்குவதற்காக வேண்டும் பரதான அமல்கள் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் பரதான தொழுகைகளை நாங்கள் தொழுதுதான் ஆக வேண்டும் எமக்கு அல்லாஹ் இவைகளை விதித்திருக்கிறான் ஜும்மா தொழுதுதான் ஆக வேண்டும் ரமதானில் நோன்பு நோட்டுத்தான் ஆக வேண்டும் இருக்க அந்த கடமையை செய்வதன் மூலமாக அல்லாஹ் எமக்கு அவனுடைய அருளின் மூலமாக எமக்கொரு பாக்கியத்தை தருகிறான் என்ன பாக்கியம் தெரியுமா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவைகளுக்கு இடைப்பட்டு நடக்கின்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ரமதான் மாதம் எங்களுடைய பாவங்களை விட்டும் எம்மை பரிசுத்தப்படுத்த வந்த மாதமாக இது இருக்கிறது ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலை அவர்கள் கேட்கின்ற பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்கிறார்கள் யார் பிரார்த்தனை கேட்கிறார்கள் ஆமீன் சொல்லக்கூடியவர் யார் அல்லாஹுவின் தூதர் செல்லு அடைகிவர் செல்லம் அவர்கள் மூன்று பிரார்த்தனைகள் கேட்கப்படுகின்றன அதில் ஒன்று யார் ஒருவர் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதம் அவரை விட்டும் பிரிகின்ற நேரத்திலே அவருடைய மன்னிக்கப்படாத நிலையில் இருக்கிறாரோ அவர் இழிவானவராக மாறிவிடட்டும் அவருக்கு இழிவு ஏற்படட்டும் என்ற பிரார்த்தனையை ஜிப்ரீல் அலை சலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பிரார்த்தனைக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஆமீன் யா அந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நான் சொன்னேன் அப்படியென்றால் இந்த ரமதான் மாதம் எமது பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி வந்த மாதமே ஒழிய வேறொன்றுமில்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த ரமதானில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எம்முடைய பாவங்களை மன்னிப்பு கோருமாறு சொல்கின்ற அந்த ரபுல் ஆலமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடைய விசால தன்மை எவ்வாறு இருக்கிறது தெரியுமா திருமறையிலே கூறுகிறான் அன்னி அனல் ரஹீம் நபியே எனது அடியாறுகளுக்கு என்னை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்துங்கள் அன்னி நிச்சயமாக நான் அனல் கபூர் ரஹீம் நான் தான் மன்னிக்க கூடியவன் நான் தான் இரக்கம் உள்ளவன் என்பதை எனது அடியார்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வரான் பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான் தெரியுமா பாவங்களை இரக்கமுள்ளவன் உள்ளவன் அவன்தான் உமது ரட்சகன் என்று ரப்பு ஆலமின் சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனையை கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனையை தீவிரப்படுத்தியிருப்பான் ஆனால் அவ்வாறு கிடையாது பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான் எனது அடியான் இரவில் பாவம் செய்துவிட்டான் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை காலையில் கேட்பான் பகல் வேலைகளில் பாவம் செய்துவிட்டான் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை இரவு வேளைகளில் கேட்பான் ஒரு நாள் கழித்து கேட்பான் அல்ல ஒரு மாதம் கழித்து கேட்பான் இல்லை வருகின்ற ரமதானிலாவது கேட்பான் என்று இரக்கமுள்ள அந்த ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நாம் செய்த பாவத்திற்கு நாம் செய்த அநியாயத்திற்கு மன்னிப்பு கேட்கிற நேரத்திலே இரண்டு கைகளையும் ஏந்தி ரப்புள் ஆலமின் இடத்திலே யா அல்லா எனது ரப்பே எனது பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்கிற நேரத்தில் அல்லாஹுவின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை அழகாக விளக்குகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இறைவன் மிக சந்தோஷம் அடைகிறான் எப்பொழுது தெரியுமா தனது அடியான் இரண்டு கைகளையும் ஏந்தி தனது ரப்பிடத்திலே பாவ மன்னிப்புக்காக வேண்டி உட்கார்ந்து பிரார்த்திக்க பாவ மன்னிப்பு தேடுகிற நேரத்திலே மிக சந்தோஷமடைகிறான் எதை போன்று ஒரு மனிதர் தனது வியாபார பொருட்களுடன் ஒட்டகத்திலே ஏறியவராக பாலைவனம் தாண்டி போக வேண்டும் பாலைவனத்தை வந்தடைகிறார் நாலா பக்கமும் பாலைவனமாகத்தான் இருக்கிறது யாருமே எவருமே உதவிக்கு கிடையாது அந்த இடத்தில் அவருடைய ஒட்டகம் அவருடைய பிரையான பொதிகளில் எல்லாத்தையும் எடுத்துவிட்டு அவரை விட்டு ஓடிவிட்டது உதவிக்கு யாருமே இல்லை அந்த பிரயாண பொதியில்தான் இவருடைய குடிபானம் இருக்கிறது அதில்தான் இவருடைய உணவு இருக்கிறது ஒட்டகம் ஓடிவிட்டது இவருடைய மனோநிலை எவ்வாறு மாறிவிடுகிறது என்று சொன்னால் இதற்கு பின் என்னால் உயிர் வாழ முடியாது மரணம் நிச்சயம் மரணத்தை திரைக்கண்ணினால் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஒரு மர நிழலில் அமருகிறார் சாய்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து தப்பியோடிய ஒட்டகம் அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறது உயிர் பெய்த்து விடும் என்று பயந்து போயிருந்த மனிதன் உயிர் திரும்பி கிடைத்து விட்டது என்று நினைத்து அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைவான் அவனுடைய சந்தோஷத்திற்கு ஒரு அளவு இருக்க முடியுமா முடியாது அவனுடைய சந்தோஷத்தின் மிகுதியினால் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா என்ன சொல்கிறான் இறைவா நீ எனது அடிமை நான் உனது ரப்பு என்று சொல்லிவிடுகிறான் சந்தோஷத்தின் மிகுதியால் அவனுக்கு வார்த்தை வரவில்லை இந்த மனிதனை விட எமது ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான் என்றால் ஏன் தாமதம் செய்த பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்கு ஏன் தாமதம் ஏன் தயங்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ரப்பை வைத்துக்கொண்டு பாவ சுமைகளுடன் அவனை சந்திப்பவர்களை விட அபாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும் யார் இருக்க முடியும் அவனை சந்திக்கின்ற நேரத்திலே பாவ சுமைகளுடன் நாங்கள் அவனை சந்தித்தால் என்ன பதில் சொல்ல முடியும் ரப்புல் ஆலமின் ஹதீசுல் குதிசியிலே ஒரு செய்தியை சொல்கிறான் எங்களுக்கு ஒரு அழகான விடயத்தை ஒரு உன்னதமான செய்தியை அவனுடைய அன்பின் வலுப்பத்தை சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா ஆதம் ஆதமுடைய மானே மாத வர ஜவுதனி உபாலி ஆதமுடைய மானே நீ எப்பொழுது என்னை அழைத்தாலும் காலம் நேரம் கிடையாது எப்பொழுது நீ அழைத்தாலும் எப்பொழுது நீ ஆதரவு வைத்தாலும் உனது பாவங்களை நீ எந்த நிலையில் வந்தாலும் நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் பொறுப்பெடுக்க மாட்டேன் நீ எனக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்திருக்கிறாய் பாவத்துக்கு மேல் பாவம் செய்திருக்கிறாய் இவ்வளவு சொன்னால் போதும் எங்களுக்கு விளக்குறதுக்காக வேண்டி இன்னும் இரண்டு வசனங்களை இறைவன் கூட்டி சொல்கிறான் இவ்வாறு வானம் எட்டுகின்ற அளவுக்கு பாவங்களை செய்து குமித்துவிட்டு என் முன் வந்து நிற்கிறாய் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் அதே போன்று எபுனா ஆதம் லவ் அதை அறுதி பூமி முழுக்க பாவத்தை நிறைத்து விட்டு என் முன் வந்து நின்று எனக்கு இணை வைக்காமல் முக்கியமான நிபந்தனை எனக்கு இணை வைக்காமல் என் முன் வந்து நின்று பாவ மன்னிப்பு தேடினால் அவைகள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று எமது ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்புக்காக வேண்டி எம்மை அழைக்கிறானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எப்பொழுது நாங்கள் விடை கொடுக்க போகிறோம் எம்மில் பலர் என்ன சொல்வார்கள் தெரியுமா பாவ மன்னிப்பா இருபத்தி ஏழாவது கிழமை வரட்டும் பாவம் மன்னிப்பா வியாழ நிறவு வரட்டும் பாவ மன்னிப்பா அந்த நாள் வரட்டும் அந்த நிமிடம் வரட்டும் அந்த சந்தர்ப்பம் வரட்டும் இப்போ என்ன எனக்கு வயசாகி விட்டதா என்று கேட்குகின்ற பலர் இருக்கிறார்கள் கடைசியில் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே இவர்கள் மரணித்து விடுகிறார்கள் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் நல்ல விடயங்களை விட்டும் தூரவாக்குவதும் பின்போடுவதும் செய்தானுடைய குறிக்கோளாக இருக்கிறது அந்த வலையில் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது மகஃபிரத் பாவ மன்னிப்பு தேடினால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எமக்கு என்ன தருகிறார் இந்த உலகத்தில் சிலருக்கு நல்லமல்கள் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும் உள்ளம் இடம் கொடுக்காது தொழுகையா கொஞ்சம் லேட்டாகி தொழுவோமே அசர் டைம் இருக்குதே மகரி இப்போதானே பாங்கு சொன்னுச்சு இஷா இன்னும் பன்னெண்டு மணி வரைக்கும் நடுநிசி வரைக்கும் இருக்கிறதே இப்படி சிலருடைய உள்ளம் இருக்கும் இவர்கள் பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நன்மை செய்வதற்கான ஆர்வம் ஏற்படும் யாரெல்லாம் கடினமான உள்ளம் இறக்கத்தன்மையற்ற உள்ளத்தை உணர்கிறார்களோ அவர்களெல்லாம் பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் ஏன் தெரியுமா விரைவன் திருமறையிலே இவ்வாறு பதிவு செய்கிறான் கல்லா பல்ரான் அவர்கள் செய்கின்ற பாவங்கள் அவருடைய உள்ளங்களிலே துருவாக பிடித்து விட்டது அதில் எந்த நல்ல விடயங்களும் அந்த உள்ளத்தை வந்தடையாது கடினமாகத்தான் அந்த உள்ளம் இருக்கும் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் யாருக்கு வாழ்க்கையில் கஷ்டமா பொருளாதார பிரச்சனையா வாழ்வாதாரத்தில் நெருக்கடியா வாழ்க்கையில் எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்கிறதா மகபிரத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாஹுவின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஏன் அலை சலாம் அவர்கள் தனது கூட்டத்தினரை பார்த்து ஒரு அறைகூவல் விடுகிறார்கள் என்ன குல் துஸ்தகும் நான் அந்த மக்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் அழைக்கும் எதிராரா உங்களுக்கு மலையை காலத்துக்கு ஏற்றவாறு தவணை அடிப்படையிலே சரியாக பொடிய வைப்பான் விவசாயம் செய்வதற்கு நீர் போதுமான அளவுக்கு இருந்தால் அந்த நாடு அந்த ஊரு அபிவிருத்தி அடைந்துவிடும் ஊர் அபிவிருத்தி அடைந்தால் தானாகவே அந்த மக்கள் அபிவிருத்தி அடைந்து விடுவார்கள் கஷ்டம் நீங்கி விடும் சொல்லிவிட்டு மறுபடியும் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொண்டு உதவி செய்வான் ஆண் பிள்ளைகளை கொண்டு உதவி செய்வான் உங்களுடைய கிராமமோ உங்களுடைய நாடோ அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் பல தோட்டங்கள் உருவாகிவிடும் செழிப்பான வாழ்க்கை தேவையா மகஃபிரத்தின் பக்கம் வாருங்கள் பாவ மன்னிப்பின் பக்கம் வாருங்கள் என்று இறைவன் எம்மை அழைக்கிறான் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இது உலகத்திலே அல்லாஹ் தருகின்ற வெகுமதி மறுமையில் மேல் உயர்தரமான அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான் இப்பொழுது ஒருவர் இவைகளை எல்லாம் கேட்டு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கிறார் பெரும்பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றன இதற்காக வேண்டி மன்னிப்பு தேட வேண்டும் குரு ஆன் ஹதீஸ் சில நிபந்தனைகளை சொல்கிறது முதலாவது அவர் என்ன பாவம் செய்தாரோ அந்த பாவத்திலிருந்து முழுமையாக அவர் விடுபட வேண்டும் பாவத்தையும் செய்து கொள்வார் பாவ மன்னிப்பும் செய்து கொள்வார் மன்னிக்க மாட்டான் எப்படி சொல்றது சந்தர்ப்பத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறது அடி மனதில அப்படி போய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொள்வோம் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதுக்கு பின்னால தௌபா செய்து சிகரெட் குடிக்க மாட்டேன் இது போன்ற பரவிருக்கக்கூடிய பாவங்கள் இவைகளை நான் செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்வது ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குது சிகரெட் இருக்குது காரில் என்ன இருக்குது சிகரெட் இருக்குது எல்லா இடத்துலையும் வச்சுக்கொள்வது அப்போ தௌபா செய்துட்டு வார நேரத்திலேயே அவருடைய மனதில் எந்த எண்ணம் வருகிறது நான் ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் குடித்தேன் ஒரு அஞ்சாக கொள்வோம் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான் மொத்தமாக அந்த பாவத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும் அதை தான் இறைவன் ஆணிலே கூறுகிறான் யா நீங்கள் கலப்பற்ற தௌபாவை நீங்கள் செய்யுங்கள் கலப்பற்ற தௌபா அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு விடுங்கள் அதே போன்று இரண்டாவது நிபந்தனை தான் செய்த பாவத்தை நினைத்து அவர் வருந்த வேண்டும் இந்த வருந்தது தானே இல்லாம பைத்து விட்டுச்சு வருந்து மொத்தமாகவே எடுபட்டு விட்டது பாவத்தில் சமூகம் பழகிவிட்டது அப்துல்லாஹிபின் மசூது அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறியதாக அந்நதமு சௌபா ஒருவர் பாவம் செய்து விட்டார் அதற்காக வேண்டி அவர் வருந்துகிறாரா அதுவே அவருக்கு சௌபாவாக மாறிவிடுகிறது அதுவே அவருக்கு தௌபா ஐங்கால தொழுகை தொழாதவன் என்ற ஹதீசுகள் பல தெளிவாக இருக்கின்றன இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வருகிறது எத்தனை நேர தொழுகைகள் விடுபடுகிறது கவனமற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் பஜ்ரு தொழுகை தொழவில்லை அதை பற்றி ஒரு கவலை வரவில்லை என்று சொன்னால் யாரை போல தெரியுமா புகாரிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஒரு மூமின் பாவங்களை அவன் எவ்வாறு கருதுகிறான் தெரியுமா எவ்வாறு பார்க்குறான் தெரியுமா ஒரு மலை ஒரு மலைக்கு கீழால் உட்கார்ந்து இருக்கிறான் அந்த மலை இன்றைக்கோ நாளைக்கோ விழும்போடு இருக்குது அவனுடைய தலையில் விழுந்து விடுமோ என்று அங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனோநிலைதான் அவனுக்கு இருக்கும் என்று ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பாவி ஒரு பாவி அவனுக்கு பாவம் எவ்வாறு தெரியுமா இருக்கும் இன்னல் ஃபாஜிர் கதுபாபின் அலா ஒரு ஒரு கொசு ஈ ஈ மூக்குக்கு முன்னால பறந்து போனா மூக்கல வந்து என்ன செய்வான் அதால் அவனுக்கு பெரிய பாதிப்பு வந்துடுமா கீழே விழுந்துடுவானா மயங்கிடுவானா இல்ல அப்படியே ஒரு தட்டு அப்படி என்ன செஞ்சிடுவான் ஒரு தட்டு தட்டிடுவான் அதே போன்றுதான் அவனுடைய நிலை இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று மூன்றாவது நிபந்தனை அவன் அந்த பாவத்தின் பக்கம் இதற்கு பின்னால் நான் மீளமாட்டேன் என்ற உறுதி இருக்க வேண்டும் நாலாவது நிபந்தனையாக அவன் சக அடியார்களுக்கு பாவம் இழைத்திருந்தான் அவருடைய சொத்தை அநியாயமாக அபகரித்திருந்தார் அவர்களுடைய மானத்தில் கை வைத்திருந்தார் அவர்களிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த சொத்துக்களை திருப்பி கொடுக்க வேண்டும் இந்த நிலையில் ஒருவர் தௌபா செய்வார் என்றிருந்தால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் ஆகவே நாங்கள் இந்த ரமதானுடைய மாதம் என்பது தௌபா செய்வதற்கான தௌபாவுடைய வாயில்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது காலத்தை வீணடிக்காமல் நாங்கள் தௌபாவின் பக்கம் விரைய வேண்டும் பாவ மன்னிப்பின் பக்கம் நாங்கள் விரைந்து கொள்ள வேண்டும் எனது இரண்டாவது தலைப்பு கடைசி பத்தில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ன அமல்கள் செய்தார்கள் இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஹதீசுகளின் ஊடாக கடைசிப்பத்தில் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்னென்ன அமல்களை செய்தார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் ஒன்பது ரமதான்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அந்த ஒன்பது ரமதான்களிலும் கடைசிப்பத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த கடைசிப்பத்தில் என்ன அமல்கள் செய்தார்கள் முதலாவது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் கான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் கடைசி பத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் மற்ற ஏனைய தினங்களில் அதிகவனம் செலுத்தி அமல் செய்யாத அளவுக்கு இதில் மிக கவனமாக மிக கவனமாக அதிகமாக கவனம் செலுத்தி இந்த கடைசி பத்திலே அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அதே போன்று ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஇவ செல்லம் அவர்கள் கடைசி பத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள் தூங்க மாட்டார்கள் இரவில் தூங்கவே மாட்டார்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான்ரசூல் வாஹி சல்லு அலஹி வல்லம் அஹ் அல்ல இரவை ஹயாத் தாக்குவார்கள் எப்படி ஹயாத் தாக்குவார்கள் இரவு தொழுகைகள் குர்ஆன் ஓதுவது இஸ்திகபார் செய்வது பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது திக்ருகளில் ஈடுபடுவது இது போன்ற செயல்களின் மூலமாக அந்த இரவை அவர்கள் ஹயாத் ஆக்குவார்கள் இது இன்னும் தெளிவாக இந்த ஹதீஸை விளங்க வேண்டுமென்றால் முஸ்னத் அகமதிலே இன்னொரு செய்தி இருக்கிறது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலையுவ செல்லம் அவர்கள் முந்திய இரவு அத இருபது நாட்கள் முந்திய இருபது நாட்களில் அவர்கள் பகல் காலங்களில் நோன்பு நோட்பார்கள் இரவு வேலைகளில் நின்று வணங்குவார்கள் அவர்கள் உறங்குவார்கள் அப்போ எல்லாமே நடக்கும் ஒரு சாதாரண நாளை போன்று அந்த நாட்களில் எல்லா காரியங்களும் நடக்கும் ஆனால் கடைசி பத்து வந்துவிட்டால் அவர்கள் அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள் அவர்கள் வணக்கத்திற்காக வேண்டி தன்னை தயார் செய்து கொள்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவதாக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தனது குடும்பத்தினரையும் தான் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுடன் இணைத்துக் கொள்வார்கள் தான் என்ன செய்வார்கள் இரவு தொழுகை அதே போன்று திக்ரு துவா குருவான் ஓதுவது இது போன்ற அமல்களில் தனது குடும்பத்தினரையும் இணைத்துக் கொள்வார்கள் இந்த ஹதீஸ் ஆயிஷா ரதி அல்லாஹான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கடைசி பத்து வந்துவிட்டால் அஹியல் லெயில தனது குடும்பத்தினரை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவார்கள் உறங்க விட மாட்டார்கள் அவர்களையும் இந்த நல்ல விடயங்களில் இணைத்துக் கொள்வார்கள் அதே போன்று அந்த நாட்களில் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அவர்கள் அமல்கள் செய்வார்கள் தனது வேட்டியை இறுக்கமாக கட்டி கொள்வார்கள் என்று சொன்னால் தயாராகி கொள்வார்கள் உலக காரியங்கள் அனைத்தையும் விட்டும் ஒதுங்கிக் கொள்வார்கள் அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரணத்திலே பதிவாக இருக்கிறது தனது குடும்பத்தினரை எவ்வாறு எழுப்புவார்கள் தெரியுமா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வீட்டை தட்டுவார்கள் தட்டி அவர்கள் இரண்டு பேரை எழுப்பி இரவு தொழுகையில் நீங்கள் ஈடுபடக்கூடாதா என்று அவர்களை எழுப்பி விடுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இந்த கடைசி பத்திலே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகுவ செல்லும் அவர்கள் இழத்திக்காக இருப்பார்கள் ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழைவ செல்லும் அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் கடைசி பத்தில் ஏத்திகாஃப் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடம் இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது ஏத்திகாஃப் என்பது ஒரு பள்ளியிலே வணக்கத்திற்காக வேண்டி ஒதுங்கியிருப்பது இது ரமதான் மாதத்தில் கடைசி பத்தியிலே பத்திலே இருப்பது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஏத்திகாஃப் என்பது ஒரு ஜமாத் நடக்கின்ற ஒரு பள்ளியிலே இருக்கலாம் அதே போன்று இயத்திக்காஃப் இருக்கக்கூடியவர் உலக காரியங்கள் அனைத்தையும் முறித்துவிட்டு அவைகளை எல்லாம் தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அல்லாஹுவை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டி மாத்திரம் அவர் அங்கே இருப்பார் ஆகவே அவர் என்ன செய்வார் அவர் தொழுகைகளில் அவர் குருவான் ஓதுவது இது போன்ற நல்ல காரியங்களிலே அவர் ஈடுபடுவார் பெண்கள் வேண்டும் என்று சொன்னாலும் இயற்கை இருக்கலாம் ஏனென்றால் ரசூல்ல்லாஹி சல்லாஹாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் மாறுகள் ரசூல் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடன் இயத்தி இருந்தார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அவர் இழத்தி காப்பிருந்தார்கள் ஆனால் பெண்களும் மஸ்ஜிதுகளில் தான் இருக்க வேண்டும் அவர்கள் வீடுகளில் இழத்து காப்பிருக்க முடியாது அதே போன்று ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவர்கள் லெய்லத்துல் கதருடைய இரவை தேடியவர்களாக அந்த கடைசி பத்திலே அவர்கள் இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் லெய்லத்துல் கதிர் மிக சிறந்த ஒரு இரவாக சிறப்புமிக்க ஒரு இரவாக அது இருக்கிறது அந்த இரவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன பல சிறப்பு அதில் ஒன்று அந்த அந்த இரவில்தான் ஒரு ஆண் கடைசி வானத்திற்கு பைத்துல் ஐஸா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு முழுமையாக இறக்கப்பட்டது அதே போன்று அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் மிக நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒருவருடைய வாழ்நாளாக இருக்கிறது எத்தனை வருடம் எண்பத்தி மூன்று வருடங்கள் நின்று வணங்கிய அல்லாஹுவை வணங்கிய அந்த நன்மை அந்த ஒரு இரவில் இருக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் விபரித்து சொல்வதென்று சொன்னால் இந்த லெய்லத்துல் கதிருடைய அந்த நேரம் சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜிர் உதயமாகின்ற வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட சில நாடுகள் ஊர்களை வைத்து வித்தியாசம் அடையலாம் பத்து மணித்தியாலங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட பத்து மணித்தியாளங்கள் வச்சுக்கொள்ளும் இந்த பத்து மணித்தியாலம் என்பது அறுநூறு நிமிடங்கள் இந்த அறுநூறு நிமிடங்கள் எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு சமனாகின்றன அப்படி என்றால் ஒருவருக்கு அந்த லைலத்துள் கதிருடைய இரவில் ஒரு மணித்தியாலம் கிடைத்தால் அவருக்கு நான்கு வருடம் அதாவது எட்டு வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும் சுபகானல்லா அரை மணித்தியாலம் கிடைத்தால் நான்கு வருடம் காமனி தியாலம் கிடைத்தால் எத்தனை எத்தனை வருடம் ரெண்டு வருடம் சுபகானந்தா அதே போன்று ஒருவர் ஒரு நிமிடம் அந்த இரவில் வணக்கம் செய்வதற்கு பாக்கியம் கிடைத்தால் ஐம்பது நாட்கள் அவருக்கு பாக்கியம் அதாவது வணக்கம் செய்த அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு சிறந்த ஓர் இரவு இந்த கடைசி பத்தில் இருக்கிறது அந்த இரவை அவர்கள் தேடியவர்களாக அவர்கள் அந்த கடைசி பத்தில் இழத்தைக்காக இருப்பார்கள் அதே போன்று ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவசெல்லம் அவர்கள் இந்த இரவில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இறைவன் திருமறையிலே கூறுகிறான் ஃபீஹா யூப்ரஃபு குல் அம்ரின் ஹக்கீம் லௌகுல் மஹ்பூதிலிருந்து வானவர்களிடத்திலே வானவர்களுக்கு ஒரு வருடம் ஒவ்வொரு அடியானும் அவனுக்கு என்னென்ன நிகழும் என்பதை எல்லாம் அவர்களுடைய ஏட்டுக்கு இறைவன் மாற்றி கொடுக்கிறான் அந்த இரவுல அந்த கெடுதி அவனுடைய ஆயுள் செய்வான் எல்லாத்தையுமே ஒரு வருடத்துக்குள்ள விடயங்களை மழக்குமார்களுடைய ஏட்டுக்கு மாத்தி கொடுக்கிறான் அந்த முக்கியமான நிகழ்வும் அந்த லெய்லத்துல் கதருடைய இரவில் தான் நடக்கிறது அதே நேரத்தில் மழக்குமார்களுடைய ஏட்டுக்கு மாற்றப்பட்ட விடயம் இருக்கிறது அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அல்லாஹ் எமக்கு தந்த பாக்கியம் என்ன தெரியுமா அதில் சில மாற்றங்களை இறைவன் நாடினால் நாடியவர்களுக்கு செய்வான் அதற்கு ஆதாரமாக நாங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம் மன் சர்ரஹு அயுபுசத அலைஹி ரிஸ்குஹு ஔ யுன்ச அஃபி ஃபல் ஃபல்யஸில் ரஹிம முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யாருடைய பொருளாதாரம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமோ யாருடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டுமோ அவருடைய சொந்தங்களை இனபந்துகளை சேர்ந்து நடக்கட்டும் சேர்ந்து நடக்கட்டும் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது இவ்வளவு ஆண்டு அந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த செயல்களின் மூலமாக அல்லாஹ் அவருடைய வாழ்நாளை விஸ்தீர்ணப்படுத்துகிறான் அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய வாழ்வாதாரத்தை விஸ்தீர்ணப்படுத்தி கொடுக்கிறான் என்பது தெளிவாக விளங்குகிறது அதே நேரத்தில் லெய்லத்துல் கதருடைய இரவு எப்பொழுது வரும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இந்த லெய்லத்துல் கதுருடைய இரவை அறிவிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் அந்த நேரத்தில் இரண்டு மனிதர்கள் வாக்குவாதப்படுகிறார்கள் இன்னொரு அறிவித்திலே வருகிறது அவர்களுடன் செய்தான் இருந்தான் அந்த நேரத்தில் நான் அறிவிக்க வந்த விடயம் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்துகளில் நீங்கள் லேலத்துள் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் அதே போன்று புகாரி முஸ்லீமிலே இருக்கக்கூடிய செய்தி கடைசி பத்திலே நீங்கள் லைலத்துள் கதிரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அதே போன்று பதிவாக இருக்கக்கூடிய செய்தி நீங்கள் கடைசி பத்தில் ஒற்றை இரவுகளிலே நீங்கள் லைலத்துள் கதிருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் லைலத்துல் கதிருடைய இரவை கடைசி ஏழுகளில் அதான் நாங்கள் சொன்னோமே இருபத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்துகளிலே நீங்கள் லைலத்துல் கதிருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததாக ஒரு செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் வல்லாஹி இன்னி லஅலமு ஐய லைலத்தின் ஹிய லைலா இந்த லைலத்துல் கதிருடைய இரவு எது என்று எனக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இருபத் அதாவது இருபத்தி ஏழாவது அன்றுதான் சொன்னார்கள் என்று சத்தியமிட்டு சொல்கிறார்கள் இது முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது ஆனாலும் கூட உலமாக்கல் பலர் இந்த கருத்தை சொன்னாலும் மற்றும் ஏனைய உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டால் இமுன் ஹஜர் இமாம் இம்னு ஹஜில் அஸ்கலானி அதே போன்ற இமாம் நாவி ரஹ்மஹமுல்லா இது போன்ற முக்கியமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த லெய்லத்துல் கதருடைய இரவு ஒரே நாளில் நிற்பது கிடையாது அது ஒவ்வொரு வருடம் மாறி மாறித்தான் வரும் ஏன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹு செல்லம் அவர்கள் ஒன்பது ரமதான்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அவர்களும் அந்த லெயிலத்துல் கதிருடைய இரவை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த இரவுகள் சம்பந்தமாக புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீசுகளிலே நாங்கள் பார்க்கலாம் அதில் இருபத்தி ஓராவது இரவு அவர்கள் லைலத்து கதிருடைய இரவாக அவர்கள் கனவு கண்ட செய்தியை அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் லைலத்துள் கதிருடைய இரவை நான் கனவு கண்டேன் இது மிக நீளமான ஹதீஸ் நேரம் முடிந்து விட்டது அதனால் சுருக்கமாக சொல்கிறேன் நான் லைலத்துள் கதருடைய இரவை நான் எனக்கு காட்டப்பட்டது பின்பு எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது அந்த லைலத்துள் கதருடைய இரவில் அதிகாலையில் நான் மண் அதாவது நீர் கலந்த மண் சேற்றிலே சுஜூது செய்வதை நான் கனவு கண்டேன் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அபு சாயித் அல் ஹுதிர் அலி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அன்று அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது அன்று இரவு மழை பெய்தது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஃபஜ்ரு தொழுதுவிட்டு வருகிறார்கள் அவருடைய நெற்றியிலே சேற்று மண் ஒட்டி இருந்தது என்ற செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று இருபத்தி மூணாவது அன்றும் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இது அதை மாதம் அல்ல வேறொரு வருடத்திலே வேறொரு வருடத்திலே இருபத்தி மூணாவது அன்றும் இது நிகழ்ந்திருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம் ஆகவே நாங்கள் எது எப்படி இருந்தாலும் எங்களை வந்து அடைய போகின்ற இந்த கடைசி பத்து லேலத்து கதருடைய இரவை சுமந்த ஒரு பத்து மிக சிறந்த ஒரு இரவு அதில் இருக்கிறது அந்த இரவை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பத்திலே நாங்கள் அதிகமாக அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த கடைசிப்பத்திலே கடை வீதிகளில் பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டியென்று அல்லது நாங்கள் மற்ற ஏனைய காரியங்களை வைத்து இந்த கடைசி பத்தை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது என்ற தகவலுடன் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் இந்த லயலத்துள் கதருடைய பாக்கியத்தில் தந்த அருள் புரிவானாக வ ஆஹ்ரதாவான் அல்ஹமது இல்லா ரபுல் ஆலமின்